அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹி வனஸ்தயீனுஹு வனஸ்தஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளிலில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக எனது உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி மூச்சு வரை இஸ்லாம். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக கிடைத்ததா? நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் இந்த மார்க்கத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டங்களை சந்தித்தார்கள். இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார்கள். இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். இப்படி பல தியாகங்களை செய்தார்கள். இப்படி வளர்ந்து வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து நிற்கிறது. பிறந்ததிலிருந்து இஸ்லாமியர்களாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்திற்காக சந்தித்த சோதனைகள் எத்தனை, நம் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் எத்தனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் சோதனை குறித்து சொல்கிறான். ஓரிடத்தில் சொல்லும் பொழுது வல நபுலு வன்னக்கும் பீஷா இன் மினல் ஹவுஃப் வல் ஜோய், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் வனக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸமராத், உயிர்களையும் செல்வங்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறிவராக என்று சொல்லி காட்டுகிறான். சோதனை என்பது எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சோதனை எப்படி இருக்கு? வெவ்வேறு விதங்களிலும் கொடுப்பதாக சொல்லி காட்டுகிறான். எப்படி? இன்றைக்கு நடைமுறையில் பார்ப்போம். பொருளாதாரம், வறுமை, நோய், உடல் வலுவின்மை, பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை, குழந்தைகள் இல்லாமல் சோதிக்கின்றான், குழந்தைகளுக்கு கொடுத்து சோதிக்கின்றான், உடல் ஊனம் என்று பல்வேறு விதங்களில் சோதிக்கின்றான். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சோதனை குறித்து தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது, மூன்று விதங்களில் ஈமான் கொண்ட நபர்களுக்கு, ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் மூன்று விதங்களில் சோதனை தருவதாக சொல்லி காட்டுகிறார்கள். என்னென்ன சோதனை? அவர்களுடைய உடல் விஷயத்திலும் செல்வம் விஷயத்திலும் இன்னும் அவர்களுடைய குழந்தை விஷயத்திலும் அவங்களுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். எப்போ? அல்லாஹ்வை சந்திக்கின்ற நாள் வரையிலும். இறுதியில் அவர்கள் அந்த இடத்துல நிற்கும் போது மறுமை நாள்ல அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இருக்காது என்று சொல்லி காட்டுகிறார்கள். உடல் விஷயம் எடுத்துக்கொடுங்க, நல்லா இருப்பாங்க, திடீரென்று தீராத நோய் ஏற்பட்டுவிடும், இது அவர்களுக்கு ஒரு சோதனை. பொருளாதாரம், செல்வத்தின் மூலமாக இன்னைக்கு செல்வந்தர்களாக இருப்பாங்க, திடீரென்று ஏழ்மை நிலைக்கு மாறி விடுவார்கள், இது அவங்களுக்கு ஒரு சோதனை. இல்லை என்று சொன்னால் குழந்தைகளை வளர்த்துவது பெற்றோர்களுக்கு ஒரு சோதனையாக இன்றைக்கு திகழ்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் குழந்தையை கொடுத்து சோதிக்கிறான், மறுபக்கம் குழந்தை இல்லாமல் பெற்றோர்களை சோதிக்கின்றான். எப்படி? குழந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை இறைவனிடத்தில் துவா செய்வார்கள். அதற்கு பிறகு மனம் மாறி ஒவ்வொரு தர்காக்களுக்காக செல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு அவுளியாக்களிடம் கையேந்தி துவா செய்யறாங்க, என் குழந்தையை கொடு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு துவா செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கு முஸ்லீம் சமூக பெண்களிடத்துல இருக்கிறது. இது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறையா? இதெல்லாம் ஒரு சோதனையா? எப்பேற்பட்ட சோதனையை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். எப்படின்னு சொன்னா, அவர் இஸ்லாத்திலே ஏற்றதிலிருந்து இஸ்லாத்திற்காக போர் செய்யக்கூடிய திறமைசாலியாக இருந்தார். ஹைபர் போர்க்களத்துல அந்த மனிதர் போர் செய்யறாரு. அன்றைய தினத்தில் அவரை விடவும் வேற யாரும் மிகவும் அருமையாக போர் செய்யவில்லை. சஹாபாக்கள் அப்படி வியந்து பாக்குறாங்க, ச்சே என்ன ஒரு திறமையாக இவர் போர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய நிலைமையில ஒரு நபர் போர் செய்யறாரு. அப்படி எதிரி படையில இருக்கிற அத்தனை பேத்தையும் கொன்று குவிச்சுட்டே போறாரு. அப்ப நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படி வியந்து பாக்குறாங்க, இவர் நரகவாசியா, இஸ்லாத்திற்காக போர் செய்யறாரு, இவர் ஒரு நரகவாசியா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த நபர் போர் முடித்து திரும்பி செல்லும் பொழுது அவர் மீது பல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தினால அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதிகமான காயங்கள் அவர் உடல்ல இருந்துச்சு. அந்த சோதனையை அவரால் பொறுத்து கொள்ள முடியல. அந்த நபித்தோழரை
அந்த நபரை ஒரு நபித்தோழர் பின்பற்றி தொடர்ந்து செல்கிறார்கள். இவங்க போகும்போது இவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாரு. அங்க போய் பார்க்கும் போது தெரியுது, இந்த நபர் தன்னுடைய வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஈட்டை பூமியில் நட்டு வைத்து அதன் மீது விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இஸ்லாத்திற்காக பாடுபட்ட இவர் தன்னுடைய சோதனையின் போது அவர் எப்படி மனம் மாறி இறுதியில் அவர் இறந்து விடுகின்ற பொழுது நரகவாசியாக இறந்து விடுகிறார். எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு. இந்த நபித்தோழர் ஓடோடி வருகிறார், யார் ரசூலல்லா நீங்க சொன்னீங்கல்ல இவர் நரகவாசின்னு, இவர் இறந்து விடுகிறார் அப்படின்ற செய்தி அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. எப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும், ரப்பனா எங்களுடைய இறைவா லா துசிகு குலுபனா எங்களுடைய உள்ளங்களை தடம் புரள செய்து விடாது, பஹதைத ஹதைதனா வஹப்லனா எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடம் புரள செய்து விடாது என்ற துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு துவா செய்வார்கள். என்ன துவா தெரியுமா? யா முக்கல்லபில் குலூப், உள்ளங்களை பூட்டக்கூடியவனே, சபித் கல்பி அலதீனிக்க எங்களுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாக என்ற துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களில் அதிகமான நபர்கள் இன்றைக்கு எப்படி இருக்காங்க? இஸ்லாத்திற்காக பாடுபடுறாங்க, சரி நன்மை அதிகமாக செய்கிறாங்க, நம்ம இஸ்லாத்தில் தான் இருக்கோம், மரணிக்கின்ற வரை நம்ம இப்படி தான் இருப்போன்ற எண்ணம் நம்ம அனைவருக்குமே இருக்கு. ஆனால் அவங்களுடைய சில சட்டத்திட்டங்கள், திருமணம் என்று வரும் பொழுது அவங்களுக்கு என்று ஆடம்பரமாக செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். இது மார்க்கம் கடித்த அந்த வழிமுறையா? எப்படிப்பட்ட சோதனைகளாம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு காலத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். நபித்தோழர்கள் ஈமான் கொண்ட நபர்களை அல்லாஹ் சோதிப்பதாக ஏராளமான இடங்களில் சொல்லி காட்டுகிறானே. இன்னும் ஈமான் கொண்ட நபர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமறி குர்ஆனில் கேள்வி எழுப்புகிறான். நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விட்டு விடப்படுவீர்கள் என்று மனிதர்கள் நினைத்து விட்டார்களா என்று கேள்வி எழுப்புகிறான். யாரை பார்த்து? ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து. அடுத்த வசனத்தில் அவன் சொல்கிறான், அவர்களுக்கு முன் சென்றோரும் சோதிக்கப்பட்டனர். எப்பேற்பட்ட சோதனை அடைந்தார்கள்? அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கஷ்டத்தை சந்தித்தாங்க, பல கொடுமைகளுக்கு ஆளானார்கள், அடிமைகளாக இருந்தால் பல துன்பத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இந்த தருணத்துல ஒரு நபித்தோழர் ஹபாப் என்ற நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அவங்க இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக இறைவனிடத்துல துவா செய்ய மாட்டீங்களா, உதவி கோர மாட்டீங்களா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபிகள் பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதற்காகவா நீங்க வந்து எங்கிட்ட கேட்கிற, இதற்கு முன்னிருந்தவர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை சந்தித்தார்கள் தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றதுக்காக? அவர்களில் ஒருவருக்கு குழி தோண்டப்பட்டு அந்த குழியில் அவர் நிறுத்தப்பட்டு ரம்பத்தால் அவர் தலையில் வைத்து இரு கூறுகளாக பிளக்கப்பட்டார். இருப்பினும் அவர் தனது மார்க்கத்திலிருந்து சற்றும் மனம் பிறளவில்லை. இன்னும் பழுக்க காய்ச்சிய இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய மேனி கோதப்பட்டது, இறைச்சியும் தாண்டி எலும்பையும் நரம்பையும் சென்றடைந்தது. இருப்பினும் அவர் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து சற்றும் மனம் பிறளவில்லை. இதற்காகவா நீங்க வந்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நபித்தோழரை பார்த்து கேட்டாங்க. வல்லாஹி இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு தீரும் என்று சொன்னார்கள். எப்பேற்பட்ட நபித்தோழர்கள்! இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்களா இருந்த அந்த நபித்தோழர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். நம்ம எல்லாம் ஏமாத்திரம், இஸ்லாத்திற்காக நம் சந்தித்த சோதனைகள் எந்த அளவுக்கு, அவர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் சற்றே உரசி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு ஒரு தீர்வை சொல்லி காட்டுகிறார்கள். சோதனையின் போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் சோதனையின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லி காட்டுகிறது. ஈமான் கொண்ட நபர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா சோதனையின் போது? அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு வாசகம்! தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது மனுஷிட்டாங்கன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த வார்த்தையாக தான் இருக்கும். எப்படி நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, நாங்க எப்படி மற்றவங்களுக்காக மனம் வருந்த முடியும் என்ற வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கும், நாங்க இறைவனிடத்திலேயே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள்.
ஆனா இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் எப்படி தன் குடும்பத்தாரே யாருன்னு மறைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர், என் இறைவனுக்கு கண் இல்லையா, இறைவனுக்கு காது இல்லையா, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் தான் கிடைச்சானா, இவங்க இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இறைவனை இயேசுக்குடைய வார்த்தையான அந்த மரண வீட்டுல நம்ம செவியிருக்கிறோம். இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? இது இஸ்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இதை நம்ம செய்யலாமா? எப்படி சொல்லணும்? முக்மீன்கள் எப்படி இருப்பாங்க துன்பத்தின் போது? நாங்களே நிரந்தரம் இல்லப்பா, நாங்க அல்லாஹ்விடத்துல போகக்கூடியவங்க. அல்லாஹ்வுக்காக எப்ப ஏற்பட்ட துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஈமான் கொண்ட நபர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஒரு சம்பவம் சொல்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி கபரு கரையில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை கடந்து செல்லும் பொழுது ஒரு வார்த்தை அந்த பெண்மணிக்கு சொல்கிறார்கள். என்னை விட்டு அகன்று விடு, எனக்கு ஏற்பட்ட துயரம் உமக்கு ஏற்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துதான் நம்ம சொல்றோம் அப்படிங்கறது தெரியாம சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு நம்ம பேசினது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு போய் சொல்றாங்க, போய் நிக்கிறாங்க. அப்ப நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு செய்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு உபதேசம்! இன்றைய பெண்கள் அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில், நம் நடைமுறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை அந்த பெண்மணிக்கு செய்கிறார்கள். என்ன உபதேசம்? அஸ்ஸபரு, பொறுமை என்பது இந்த சதமத்தில் உலா, துன்பத்தின் ஆரம்பத்தில் கையாளுவதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு நம்மளுடைய நடைமுறையில எப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சலோ தலைவலியோ வயிறு வலியோ ஏதோ நோய் மூலமா இல்லைன்னா வேற ஏதாவது நம்மளோட மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா போதும், பெண்கள் இன்னைக்கு அதிகமான பெண்கள் நல்லா புலம்பி தள்ளிடுவாங்க. புலம்பி முடிச்சுட்டு இறுதியில சொல்லுவாங்க, இதனால அல்ல நம்மளுக்கு ஒரு நன்மை நாடி இருக்க போல. எப்போ? இறுதியில சொல்லுவாங்க. இது இஸ்லாம மார்க்கம் காட்டி தருகிறதா? எப்ப சொல்லணும்? அஸ்ஸபரு, பொறுமை என்பது இந்த சதமத்தில் உலா, துன்பத்தின் ஆரம்பத்தில் கையாள வேண்டும். இதுதான் நம்ம மார்க்கம் காட்டி தருகிறது. நபிமார்கள், சஹாபாக்கள், நபியவர்கள் இவர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம மார்க்கத்திற்காக சந்தித்தமா? ஒரு கட்டத்துல சகோதர அல்லாஹ் ஒன்னு என்ற நபித்தோழர் நபியவர்களிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யார்? ரசூல் அல்லாஹ், மனிதர்களில் அதிகமாக சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் தான் அப்படின்றாங்க. அதற்கு பிறகும் அவர்கள் தான், அதற்கு பிறகும் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒருவருடைய மார்க்கப்பற்று எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அதே போன்று ஒருவர் சோதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி? நபி அவர்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க, நாங்க எந்த அளவுக்கு சோதனையை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் யோசிக்கிறாங்க. சோதனை தான்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்கின்ற காலகட்டத்துல அவர்கள் சிறு வயதுல இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் இழந்து நின்றார்கள். அவர்களுக்கு திருமணமானதற்கு பிறகு தங்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்தார்கள். இன்னும் அவர்களுடைய மகன், அவர்களுடைய மகள் என்று அவர்கள் உயிருடன் இருக்கின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை இழந்து வந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு சோதனை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் என்ன சொல்லும் பொழுது, ஒரு கட்டத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு வர்றாங்க. இவர் இருந்தா மார்க்கத்தை சொல்லிட்டே இருப்பாரு, இஸ்லாத்தை மக்கள் தள்ளிவிட்டே இருப்பாங்க, இவர் கொன்றலாம் அப்படின்ற நினைச்சிட்டு ஒரு கட்டத்துல அவங்களை கொலை செய்ய வர்றாங்க. உக்பா இப்னு அபி முஹித் என்ற ஒருவர் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுத்தை நெரிக்கிறாங்க துணியை போட்டு. நபி அவர்களுக்கு மூச்சு திணறுது. அப்படி திக்கி முக்கி நிக்கின்ற பொழுது இவர் அந்த நபித்தோழர் பிறகு இவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டார். உக்பா இப்னு அபி முஹித் என்பவர் என்ன செய்யறாரு? அப்போ உன்னத நபித்தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அத்தக்குத்துலூன ரஜுலன் ஐயக்கோல ரப்பி அல்லா, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகவா இந்த நபரை, இந்த மனிதரை நீங்க கொலை செய்யறீங்க அப்படின்ற கேள்வியை அபுபக்கர் சித்திக் அவங்கள பார்த்து கேட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி இறை தூதர் சந்தித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பேற்பட்ட ஒரு பொறுமை நம்ம கிட்ட இருக்கிறது சோதனையின் போது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்ட நபர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறான் திருமறை குர்ஆனில். எப்பேற்பட்ட ஒரு உபதேசம்! நீங்க வாழ்கின்ற போது உங்களுக்கு சோதனை எல்லாம் வரும்பா, அந்த சோதனை போது நீங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே.
யா ஐயோ அல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே, இத்தக்குள்ளா ஹக்க துகாத்தி, நீங்க அல்லாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். வலா தமூ துன்ன இல்லா வாழ்ந்த முஸ்லிமோன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்று ஒரு உபதேசத்தை வைக்கின்றான். வாழக்கூடிய காலகட்டத்தில் உங்க சோதனை எல்லாம் வரும்பா, சோதனை நீங்க எப்படி தாங்கிக் கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும். நீங்க மரணிக்கின்ற பொழுதும் இந்த முஸ்லிம்களாகவே நீங்க மரணிக்கணும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை முக்மீன்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே நம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சோதனையின் போது பொறுமையை மேற்கொண்டு இறுதி மூச்சு வரை முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவனாக என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 6ஆம் ஆண்டு பட்டம் பெறும் மாணவி சஃப்ரின் ஃபெமினை யார் கல்வியாளன் என்னும் தலைப்பின் கீழ் உரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தயீனுஹு நஸ்தஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا فمن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கான். ஜீவராசிகளிலே உயர்ந்த படைப்பாக மனிதன் கருதப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு வழங்கிய அந்த பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் நன்மை எது தீமை எது சரி எது தவறு எது என்று பிரித்து உணரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா கால்நடைகளுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருந்திருக்காது. இந்த பகுத்தறிவு என்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு எல்லா மக்களும், அதாவது இன்னைக்கு எத்தனையோ பிரிவினங்களை பாக்குறோம், எத்தனையோ மதங்களை பாக்குறோம், ஆனா எல்லா மக்களுடைய நோக்கம் என்னமா இருக்கு, கல்வியை தேடி ஓடக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருடைய பார்வையில் இந்த கல்வி எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, கல்வியை ஒரு சுமையாக சுமக்கிறாங்க. மனிதன் மனிதனாக இல்லாம ஒரு மிஷினை போல ஓடிட்டு இருக்கான் இந்த கல்வியை தேடி. இந்த கல்வியை எப்படி பாக்குறாங்க, படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், தன்னுடைய சந்ததிகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து கொடுக்கணும், அப்படியே அவங்களுடைய வாழ்வுல மரணிச்சிடணும், இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கு. ஆனா இஸ்லாம் கல்வியை பத்தி எடுத்து சொல்லும் போது அழகான முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்றாங்க, மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் லேசாக்கித்தானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு மனிதர்களாகிய நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய சுயநலத்திற்காக இந்த உலக வாழ்க்கைக்காக கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க கல்வியை தேடி செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த இம்மை வாழ்க்கையில மட்டுமில்லாம நாளை மறுமை வாழ்க்கையில, அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இலக்கு என்ன, சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கறது தான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் எழுதி ஆக்கிதானா என்று சொல்றாங்க. இன்னும் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வியை வலியுறுத்துதுன்னு சொன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாகிய நமக்கு வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு வேதம் தான் திருமுறை குர்ஆன். இந்த திருமுறை குர்ஆனை ஒரு மனிதன் படிக்கணும்னு சொன்னா அவனுக்கு கல்வி அறிவு தேவை. அல்லாஹ் இத பத்தி பல இடங்கள்ல சொல்றான், இன்ன ஃபீ தாலிகல் கௌமி யஅலமூன், அறிந்த ஒரு சமுதாயத்திற்கு இதுல பல சான்றுகள் இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க திருக்குறான அப்படியே வந்து படிங்கன்னு அல்லாஹ் சொல்லல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு கல்வி அறிவை பெறக்கூடியவர்களாக நீங்க இதுல படிச்சீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு பல சான்றுகள் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் கல்வியை வலியுறுத்த கூடியதா இருக்கு. கல்வியை கற்க வேண்டும் என்று நம்ம மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பார்வையில கல்வின்னு சொன்னா நம்முடைய பார்வையில ரெண்டு வகையா பிரிச்சு வச்சிருக்கோம். கல்வியா எந்த கல்வி, உலக கல்வியா மார்க்க கல்வியா, உலக கல்வி மார்க்க கல்வின்னு சொல்லுவோம்.
சொல்லி நாம தான் இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்கோம். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ திருமறை குரானோ கல்வியை பிரிக்கல. இன்னைக்கு உலக கல்வின்னு சொன்னா எதையெல்லாம் உலக கல்வின்னு சொல்றோம்? வானிலை பற்றி பேசக்கூடிய விஷயத்தை நம்ம சயின்ஸ்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல அழகாக சொல்றான், அவளம் யரல்லதீன கஃபரோ, இறை மறுப்பாளர்கள் இதை சிந்திக்க மாட்டார்களா? அண்ண சமாவாதி வல்லர்ல காணத்த ரத்துக்கன், வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தன, அதை பின்னர் நாம் தான் பிரித்தோம், இதை பத்தி சிந்திச்சு பாருங்க என்று சொல்றோம். அல்ல இந்த வசனத்துல சொல்லும் போது பல வருடங்களுக்கு முன்னாடி வானம் பூமி எல்லாம் ஒன்றாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வானத்தை தனியாவும் பூமியை தனியாவும் இன்ன பிற கோள்களையும் தனியாகவா நான் பிரிச்சேன், இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன நடிச்சிட்டு இருக்கோம்? உலக கல்வி, சயின்ஸ், பிக் பேங் தியரின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னும் ரசூல் அல்லாஹ் எதையெல்லாம் சிந்திக்க சொல்றான்? உயிரில் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க சொல்றான். ஆடு, மாடு, சிங்கம், புலி இதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம ஜுவாலஜின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது அஃபலா எல்லூன இளல் இபிலி கைஃபா ஹுலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய விசேஷத்தன்மை பற்றி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லும் போது வாயத்துல்லாஹும் அன்ன ஹமல்னா ஜுரியாத்துஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட அந்த கப்பலில் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதும் அப்படிப்பட்ட ஒன்றை அவர்கள் ஏறி செல்லும் அது போன்ற ஒன்றை ஹலக்குனாலகும் மிமிஸ்லிஹிமாயிருக்கவும், நிலத்திலும் அவர்களுக்காக படைத்ததும் அவர்களுக்குரிய சான்றுதான். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்? கப்பலை போன்ற தன்மை கொண்ட ஒன்றை நான் நிலத்திலும் மனிதர்களுக்காக படைச்சேன், இதுவும் மனிதருக்குரிய சான்று தானப்பா, இத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஒட்டகத்தை என்ன சொல்றாங்க? பாலைவன கப்பல்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு சொன்னா கடலை போல பறந்து கிடக்கக்கூடிய இந்த பாலைவனத்துல எந்த ஒரு பிராணினாலையும் பயணம் செய்ய முடியாது. என்ன காரணம்னு சொன்னா அது வெப்பம் தாங்க முடியாம அது செத்துரும். ஆனா ஒட்டகத்துக்குரிய தனியான ஒரு விசேஷ தன்மை என்னன்னு சொன்னா 100 லிட்டர் தண்ணியை ஒரே நேரத்துல உறிஞ்சக்கூடிய அளவான தன்மை அதற்கு இருக்கு. இன்னும் அல்லாஹ் அதற்கு ஒரு தனியாக ஒரு பையை தந்திருக்கான், அதுல அந்த தண்ணியை சேகரிச்சு வச்சு தனக்கு தேவை என்பதற்கெல்லாம் தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து ஒட்டகம் வந்து அதிக நாள் வாழக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னும் பல விஷயங்களை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். வைல சமாயி கைஃபா ருஃபியத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும், வைலல் ஜிவாலி கைஃபா உசிபத், மலைகள் எவ்வாறு நாட்டி வைக்கப்பட்டுள்ளது என்பதையும், வைலல் அர்லி கைஃபா சுத்தியத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்று இறைவன் கேட்கிறான். இன்னைக்கு நாம உலக கல்வின்னு சொல்லி வானியலை, புவியலை பற்றி, இன்னும் பறவைகளை பற்றி, தாவரங்களை பற்றி, விண்வெளி பயணத்தை பற்றி, மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை பற்றி இதையெல்லாம் நாம் உலக கல்வி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதை எல்லாத்தையும் பற்றி இறைவன் நம்மளை சிந்திக்க சொல்லக்கூடியவனா இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹுடைய படைப்பான ஒவ்வொன்றையும் சிந்திக்க கூடியவர்களாக இருந்தாங்க. சிந்திச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், நீ ஒரு படைப்பையும் வீணாக படைக்கல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமையை அதிக அதிகமாக போற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கா? நம்முடைய மனிதர்களாகிய நாம நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? உயிரிலை பத்தி சிந்திக்க சொன்னா கோழியை விட ஆடுதான் சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஏன்னா சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி தான் நல்லா இருக்கும். கோழியுடைய விசேஷ தன்மையை சிந்திக்க சொன்னோம்னா கோழியா, கோழியில இந்த பகுதி நல்லா இருக்கும், ஆடா அது நல்லா இருக்கும் சொல்லி அதனுடைய சுவைப்பதற்குண்டான சிந்தனை தான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னும் இந்த நம்ம உலக கல்வின்னு பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இத நம்ம பிரிச்சு பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால செய்ய முடியாது. உதாரணத்திற்கு தொழுகை எடுத்துக்கிட்டோம் சொன்னா அல்லாஹ் தொழுகை பத்தி என்ன சொல்றான்? முஃமின்களுக்கு இது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்தந்த நேரத்துல வக்கத்துல தொழுகணும்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு வாட்ச் இருக்கு, நம்ம நேரத்தை பார்த்து தொழுகக்கூடியவர்களா இருக்கும். நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் சூரியனை பற்றின அறிவு இருந்துச்சு, அதனாலதான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் மேக்ஸ் உலக கல்வின்னு சொல்றோம், அந்த கணக்கு தெரியலன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை செய்ய முடியுமா? வாரிசுகளுக்கு சரியாக சொத்தை பிரிச்சு தர முடியுமா? அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்துல என்ன சொல்றான்? நீங்க இந்த விஷயத்துல வரவு மீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நரகம்னு சொல்றான். அப்ப நம்ம இந்த உலக கல்வின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்க கூடிய கணக்கு தெரியலன்னு சொன்னா நாளை மறுமையில நஷ்டவாளிகளாக போய் நிக்கக்கூடியவர்களா இருப்போம். இன்னும்
நம்மளுடைய பார்வையில உலக கல்வி வேற மார்க்க கல்வி வேற இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கல்வியை கற்ற எல்லாரும் கல்வியாளர்களாக ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட விஷயத்தை செய்து நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றையும் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கல்வியாளர்கள். அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் போது நாடியோருக்கு தான் ஞானத்தை வழங்குறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு வழங்கி இருக்கான். அந்த கல்வியை நாம் என்ன செய்யணும்? பயனுள்ள கல்வியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் பயிலக்கூடிய கல்வி எல்லாமே பயனுள்ளதுதான். அது எப்ப பயனற்ற கல்வியாக மாறும்னு சொன்னோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை நடைமுறைப்படுத்தாமலும் அந்த கல்வி நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கலன்னு சொன்னா அது பயனற்ற கல்வி. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான உதாரணத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ ஒரு பெருமழை பெய்யுது, அது ஒரு நிலத்துல பெய்ஞ்சதுன்னு சொன்னா அது வந்து அந்த தண்ணீரை மனிதர்களும் குடிப்பாங்க, கால்நடைகளுக்கும் புகட்டுவார்கள், இன்னும் அதுல வரக்கூடிய புட்பூண்டுகளையும் புசிப்பார்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எதற்கு உதாரணம் தெரியுமா? ஃபாலிம வல்லமஹு, தானும் கற்று பிறருக்கும் கற்று கொடுப்பவனுக்கு உதாரணம். அதுவே அந்த மலை, அந்த பெருமலை ஒரு மலைகளிலோ இல்ல ஒரு பாறையிலயோ பெஞ்சுதுன்னு சொன்னா அதுல யாருக்குமே பயனளிக்காம போயிடும். அப்ப நம்ம கற்ற கல்விய நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தாம பிறருக்கும் சொல்லாம இருந்தோம்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? அந்த பாறைகள்ல பெய்யக்கூடிய மலையை போல வீணானதாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவுதான் நீங்க கல்வியை கற்றாலும் சரி, எல்லா விஷயங்களையும் பிரார்த்தனையே அதிகமாக வலியுறுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அழகான பிரார்த்தனையை கல்வியாளர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு இல்மன் நாஃபியா, நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்விடம் கேட்பதாக இருந்தால் பயனுள்ள கல்வியை கேளுங்க. ஒவ்வொது பில்லா, இன்னும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. மின் இல்மின் லயன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பிரார்த்தனை கல்வியாளர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். படித்தவர்கள் ஒரு வருடமோ மூன்று வருடங்களோ ஏழு வருடங்களோ படித்தவர்கள் தான் கல்வியாளர்கள் இல்ல, அல்லாஹுவை பற்றிய அறிவு இருக்கக்கூடிய எல்லாருமே கல்வியாளர்கள் தான். இன்னும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வியாளர்களுக்கு ஒரு சிறப்பை சொல்றான். ஹைருஹும், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மந்த அல்லமல் குர்ஆன் வல்லமஹு, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பட்டப்படிப்பின் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கான். அப்ப நம்ம இந்த கல்வியை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிறருக்கும் எடுத்து சொல்லி சிறந்த சமுதாயமாக விளங்கி நாளை மறுமை வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக ஏழாம் ஆண்டில் பட்டம் பெறும் மாணவி தன்ஃபியாவும் நடப்பு ஆண்டில் கல்வி பயிலும் மாணவி சுமையா ஃபாத்திமாவையும் குர்ஆன் ஓத அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸா வகத்தில் வாக்கியா லைஸ லி வக்தஹா காதிபா காஃபிலத்துர் ராஃபியா இவருஜத் الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا فأصحاب